ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி அம்மு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஃப்ளவர் கலெக்ஷன் தாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ளவர் கலெக்ஷன் அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே பிளான்ட் தாங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரேர் ஃப்ளவர்னால சொல்ல முடியாது, எல்லா கிடைக்கக்கூடிய ஃப்ளவர் தான், பட் நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ் குவாலிட்டியில் கிடைக்கும். வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம். எல்லாமே நான் காமிக்கக்கூடிய எல்லா பிளான்ட்லுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். எவ்வளோ பூக்கும், டெய்லியும் பூக்குமா இல்லை வீக்ஸ்லி ஒன் இந்த மாதிரி பூக்குமா அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. என்ன பாட்டில் வைக்கணும், என்ன சாயில் கொடுக்கணும், என்ன உரம் கொடுக்கணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எது மூலிமா ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். உடனே நீங்கள் பண்ணது உடனே வராது. ஏன்னா ஒரு கொஞ்சம் பார்சல் பண்ணுறதோ இல்லை டைரெக்டாக வர கஸ்டமரோ அட்டன் பண்ணின்னு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 24 hours உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். வாட்ஸ்அப் மூலிமாவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 plant வரைக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஏன் 6 plant வரைக்கும் ஆர்டர் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து கம்மியாக வரும். அதே நீங்கள் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் கொரியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4 plant ஒரு 5 plant இது மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜுக்கும் உங்கள் பிளான்ட்டோட சார்ஜுக்கும் ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆர்டர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ண சொல்கிறேங்க. வேணுன்றவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பிளான் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாமே செண்பகம் தாங்க. சௌந்தர்ய செண்பகம் ஃப்ளவர் காமிக்கிறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஃப்ளவர் பாருங்கள். இந்த மாதிரி கலர் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாருங்கள் பட்ஸோட நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்ல வாசனையாக ஸ்மெல்லுடைய தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சௌந்தர்ய செண்பகம் செம ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள். இது ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் இருக்குது, ப்யூர் ஒயிட் இருக்குது. யார் யாருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் வேணுன்றவங்களோ அவங்க பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த கலர்ஸ் எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்து வச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது, எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிராஃப்டடு பிளான்ட்டுங்க. நாட்டி செடியெல்லாம் கிடையாது, ஒட்டுக்கட்டின செடி. நம்மக்கிட்ட ஒட்டுக்கட்டின செடி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்குது, பிரான்ச்சஸோடு இருக்கும், சிங்கிளாகவும் இருக்கும். ஸோ எந்த பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் சென்ட் பண்ணுவோங்க. எல்லாமே மொட்டெடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சௌந்தர்ய செண்பகம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தனியாக எனக்கு சிங்கிள் ஃபோட்டோ வேணுங்க, வீடியோ வேணுங்கன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா வீடியோவிலே நாங்கள் தெல்ல தெளிவாக காமிக்கிறோங்க. ஒரு பிளான்ட்டோட வீடியோ எடுத்தும் காமிக்கிறேங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே மொட்டு வச்ச பிளான்ட் தாங்க. எல்லாமே மொட்டை எடுக்கக்கூடிய பிளான்ட்டு தான். ஒரு சில பிளான்ட்லலாம் மொட்டோடையும் சென்ட் பண்ணுவோங்க. ஒரு சில பிளான்ட்டு நல்ல பிளான்ட்டு ஹெல்த்தியாக இருந்தால் அதுவும் சென்ட் பண்ணுவோங்க. இங்கே பாருங்கள் மொட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் செண்பகம். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்திலே வளர்க்கலாங்க நீங்கள். அதாவது ஒரு 16 inch 20 inch கூட வச்சு நல்லா க்ரோத் பண்ணலாம். ஈஸியாக மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கலாம். டைரக்ட் சன்லைட்லேயே வைக்கலாங்க. ஏன்னா நாங்கள் டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி செமிசைடோ இந்த மாதிரியெல்லாம் தேவையில்ல. டைரெக்டாகவே நீங்கள் வெயிலில் வைக்கலாம், மொட்டை மாடியிலே வைக்கலாம், நல்லா க்ரோத் ஆகும். இதுக்கு என்ன நம்ம மெயின்டைன் பண்ணுன்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 20 நாளைக்கு ஒரு டைமோ அதுக்கான சத்து கொடுக்கணும். அதாவது சத்துனா என்னென்னா டிஏபி அப்படி இல்லையா ஆட்டு மாட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா பூ எடுக்கும், நல்லாவும் எப்படி பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபேக் பண்ணுறீங்கன்னா என்ன சாயில் யூஸ் பண்ணால் ரெட் சாயில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெட் சாயில் தான் எப்போயுமே பெஸ்ட்டு எல்லாத்துக்குமே. எல்லா பிளான்ட்டுக்குமே ரெட் சாயில் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கோகோபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை, மொட்டை மாடியில் வச்சா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது சீக்கிரமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதனால் கோகோபிட் கொஞ்சம்னா கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் செண்பகங்க. இது பார்த்தீங்கன்னா அதோடய பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டாக பியூராக இருக்கும். இதோட லீஃபும் நார்மல் செண்பகம் லீஃபும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக பின்னாடி வெல்வெட் கலரில் வரும். இதுதான் பியூர் செண்பகம். இதுவுமே ஒட்டு கட்டின செடி தான். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மொட்டெடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்கும் போதே தெரியும் எல்லாம் மொட்டெடுக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எல்லாமே கிராஃப்டடுங்க. இதுவுமே டெராஸ் கார்டனில் வச்சு நல்லா க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ முட்டை எடுக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தாங்க. எந்த பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் சென்ட் பண்ணுவோங்க. பியூர் ஒயிட் செண்பகங்க. ஏன் இத்தின் டைம் சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். புதுசாக இருக்கும் இது. இந்த லீஃபை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப ஷைனிங்காகவும் பின்னாடி வெல்வெட்டு ஒரு வெல்வெட் கலரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம். எங்கக்கிட்ட இருக்குது, பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவே. ஸோ இந்த பியூர் ஒயிட் செண்பகம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா 500 பிளான்ட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்டெம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸோடு இருக்குது. இது எல்லாமே கிராஃப்டட் தாங்க. கிராஃப்டிங் அதாவது சென்டர் கிராஃப்டிங் பண்ணி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே சேம் அந்த ஆரஞ்சு செண்பகத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சாயிலோ டிப்ஸோ என்ன அதோ அதே மாதிரி இந்த செண்பகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லைங்க. சேம் அது என்ன மெயின்டெனன்ஸோ அதே மெயின்டெனன்ஸ் தான் இந்த பியூர் ஒயிட் செண்பகத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா மெட்ரோ ஃப்ளவருங்க. மெட்ரோ ஃப்ளவர் பாருங்கள், இது சும்மா ஒரு அழகுக்காக, ஆனால் இது பஞ்சாக பூக்கும். இது அழகுக்காக பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதோட லீஃப் பார்த்திங்கன்னா அரளிப்பூ லீஃப் மாதிரியே இருக்கும், பார்க்கும் போதே தெரியும். இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர், இதிலே ரெட் கலராக இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதிலே ரெட் கலரும் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ஃப்ளவர் பூத்த பிளான்ட்டு தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. மெட்ரோ ஃப்ளவர் அழகுக்காக பூக்கக்கூடிய ஒரு பிளான்னு சொல்லலாம். வீட்டுக்கு யார் அழகுக்காக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளான்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பிரான்ச்சஸோடு. இங்கே பாரு பிளான்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. இது ரெட் கலர் மெட்ரோ ஃப்ளவரு. இது அது க்ரீன் கலராக இருந்துச்சுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கிறது. இது ரெட் கலராக பூக்கும், அது கோல்டு கலராக பூக்கும். பிளான்ட்டு அதுவும் இதே மாதிரி தாங்க இருக்கும். சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற துளிரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே துளிர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலராக வந்து வைக்கும். மெட்ரோ ஃப்ளவர் ரெட் கலருக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா இது நிறைய பேர் இந்த நேமை கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைமாக இது வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் மனோரஞ்சதுங்க. இது லீஃபை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முல்சித்தா லீஃப் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட் மனோரஞ்சதம். யாருக்கு இந்த ஹைப்ரிட் மனோரஞ்சது வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 feet ஹைட்டில் இருக்குது. பார்க்கும் போதே தெரியும் பிளான்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக குட் குவாலிட்டியில் இருக்குன்ட்டு. உங்களுக்கு சிங்கிள் பிளான்ட்டாக கூட எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் பிளான்ட் பாருங்கள், இது சிங்கிள் பிளான்ட்டு தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பிளான்ட் நல்லா ஹைட்டான பிளான்ட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஹைப்ரிட் மனோரஞ்சிதம்ங்க. இது லீஃப் பார்க்கவே நல்லா ஒரு முல்சித்தா லீஃப் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலமெண்டாங்க. அலமெண்டாவில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் அலமெண்டா நம்மக்கிட்ட அவைலபிள். இதோட இது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டார்க் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புஷியாக இருக்குது. சிங்கிள் பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு எப்போனாலே ஃப்ளவர் எடுக்குங்க. இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. டார்க் வயலட் அலமெண்டாங்க பாருங்கள், முட்டு பாருங்கள். இதோட ஃப்ளவர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு வெல்வெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே டார்க் வயலட்
கலர் அலமண்டா பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெட்ரிஷியா ஃப்ளவருங்க. இது என்ன கலர்னு பார்க்குறீங்களா, வயலட் கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கூட இருந்துச்சு, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வயலட் கலர் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீப்பர் டைப்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா பூ பார்த்தீங்கன்னா எப்படி பூக்குனா ஒரு கொத்து கொத்தா கொத்து கொத்தானா எப்படி ஒரு ரங்கூன் க்ரீப்பர் மாதிரியே தான் அங்கே பூக்கும். அந்த எப்படி அடுக்கு ரங்கூன் க்ரீப்பர் இருக்குங்களா, அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வயலட் கலரில் பெட்ரிஷியா ஃப்ளவர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட இது பாருங்கள், இது க்ரீப்பர் டைப் தான். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள், பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு க்ரீப்பர் டைப்பு. அதனால் அங்கங்கே பிரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. பெட்ரிஷியா ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிலியாங்க. கெமிலியாவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது. நல்லா பூஸ்ட் டைப், பெரிய பிளான்ட் தாங்க, வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். பிளான்ட்டு பாருங்கள் நல்லா பூஸ்ட் டைப்பில் இருக்கும். இது என்னன்னா ரோஸ் மாதிரி பூக்குங்க. ஒரு மரத்தில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ்னே சொல்லலாம். ஏன்னா இது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகும், பிங்க் கலர் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. எல்லா பிளான்ட்லுமே நம்மக்கிட்ட மொட்டோட அவைலபிளாக இருக்குங்க. வேணுன்றவங்க இந்த பெட்ரிஷியா ஃப்ளவரை புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் பொக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இது ஒரு க்ரீப்பர் டைப், நல்லா ஒரு கொடி டைப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி பாட்டில் இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் பாட்டில் பாருங்கள், இந்த பாட்டில் பாருங்கள் எவ்வளோ க்ரீப்பர், அதாவது எவ்வளோ கொடி ஏறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா புஷ் டைப்பில் இருக்குது. இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ப்ரைடல் பொக்கே எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும்.